டாக் ஷோ டிவி கதை நேரம். அது ஒரு ஒளிமயமான பகல் நேரம். சூச்சுவும் அவன் நண்பர்களும் பள்ளிக்கூடத்துல இருந்தாங்க. மதிய வேளையில பள்ளிக்கூட மணியும் அடிச்சது. எல்லா குழந்தைகளுக்கும் அது மதிய உணவுக்கான நேரம்னு ஞாபகப்படுத்துறதுக்கு. அப்படி போடு, இது மதிய உணவு நேரம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பசிக்குது, வாங்க போய் சாப்பிடலாம். குழந்தைங்க எல்லாரும் தங்களுடைய மதிய உணவை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்தோட சிற்றுண்டியகத்தை நோக்கி போனாங்க. கஸ்லி அங்க ஏற்கனவே இருந்தான். அவன் தன்னுடைய மதிய உணவு பெட்டியை திறந்து வச்சிருந்தான். அவனுடைய அம்மா அவன் சாப்பிடுறதுக்காக சாறு நிறைந்த திராட்சை பழங்களையும் ஒரு பீனட் பட்டர் சாண்ட்விச்சையும் கொடுத்திருக்காங்க. ஆனா கஸ்லியோட முழு கவனமும் மத்தவங்க சாப்பிடுறதுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல மட்டும்தான் இருந்தது. சீக்கா தன்னோட லஞ்ச் பாக்ஸ்ல ஸ்பெகட்டி வச்சிருக்கான். சீக்கோ கிட்டயும் அதுதான் இருக்கும். ஆனா சூச்சுவோட உணவுதான் சிறப்பா தெரியுது. ஏன்னா அவகிட்ட சீஸ் பீட்சா இருக்கு, அது சுவையா இருக்கும் போல இருக்கே. சீஸ் பீட்சா கஸ்லிக்கு பிடிச்ச உணவு. தன்னுடைய சீஸ் பீட்சாவை கஸ்லி பாக்கறான்னு தெரிஞ்ச சூச்சு உடனே ஒரு துண்டை எடுத்துக்கன்னு அவன் முன்னாடி நீட்டினா. கஸ்லி, நீ என் பீட்சால இருந்து ஒரு துண்டு எடுத்துக்கறியா? எடுத்துக்கறேன் சூச்சு, ரொம்ப நன்றி. கஸ்லி சூச்சுவோட பீட்சால பெரிய துண்டா பாத்தி எடுத்துக்கிட்டான். அத டக்குன்னு விழுங்கிட்டான். இந்த பீட்சா சுவையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நான் இதுவரைக்கும் சாப்பிட்ட பீட்சாலயே இதுதான் சிறந்தது. உங்க அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே சமைக்க தெரியுது சூச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக சூச்சு எழுந்து போனா. நான் போயிட்டு இப்பவே வந்துடுறேன் நண்பர்களே. சூச்சு எழுந்து போன அடுத்த நொடியே கஸ்லி மறுபடியும் அந்த பீட்சாவை பார்த்தான். இந்த பீட்சா ரொம்ப சுவையா இருக்கு. இது எல்லாத்தையுமே நானே சாப்பிடணும்னு தோணுது. சூச்சுவோட அம்மா சூச்சுவுக்காக வீட்டுல இன்னும் நிறைய பீட்சா செஞ்சு வச்சிருப்பாங்க. பேராசை கஸ்லியோட கண்ணை மறைக்க ஆரம்பிச்சது. அந்த பீட்சா பாக்ஸ் அவன் தூக்கிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். கஸ்லி ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருந்ததுனால அவன் எங்க போறான்னு கூட அவனால கவனிக்க முடியல. அதனால அவன் ஒரு நாற்காலியில மோதி தரையில விழுந்ததோட அவன் கையில இருந்த பீட்சாவையெல்லாம் தரையில சிதற விட்டுட்டான். அச்சச்சோ, என்ன செஞ்சிட்ட? கஸ்லியோட இந்த கெட்ட நடத்தைய பார்த்து சூச்சு அதிர்ந்துட்டா. இருந்தாலும் அவன் எந்திரிக்கிறதுக்கு சூச்சு உதவி செஞ்சா. உனக்கு எதுவும் காயம் படலல கஸ்லி? எனக்கு காயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சூச்சு. ஆனா நான் உன்னோட பீசாவை எடுத்துட்டு போனதுனால நீ என் மேல ரொம்ப கோபமா இருப்ப. அதுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். என்னாலயே என்ன கட்டுப்படுத்திக்க முடியல. ஏன்னா அந்த பீட்சா அவ்வளவு சுவையா இருந்தது. சூச்சுவோட பீட்சாவை எடுத்துக்கிட்டு ஓடுனதுனால கஸ்லி தப்பான முடிவை தான் எடுத்தான். ஆனாலும் சூச்சு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தா. என் அம்மா பண்ண பீட்சா உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது சந்தோஷதா கஸ்லி? நான் என் அம்மா கிட்ட ரெண்டு பீட்சாவை மதியம் உனக்கு செய்ய சொல்றேன். அதுல ஒரு பெரிய பீட்சாவை உனக்காக மட்டும் பண்ண சொல்றேன். அப்படி பண்ணா ஒரு முழு பீட்சாவை நீயும் ஆசைத்தீர சாப்பிடலாம். ஏ உணவு எடுத்துட்டு நீ ஓடி போயிருவேன்னு நானும் கவலைப்படாம இருக்கலாம். தான் அப்படி நடந்துகிட்டத நினைச்சு கஸ்லி ரொம்ப வெக்கப்பட்டான். அதை விட தன்னுடைய தவற சூச்சு மன்னிச்சிட்டாங்கறத நினைச்சு நன்றியாவும் உணர்ந்தான். சூச்சுவுக்கு நன்றி சொல்ல தான் கொண்டு வந்த திராட்சை பழங்களையும் சாண்ட்விச்சையும் அவளோட பகிர்ந்துகிட்டான். சூச்சு, என் மதிய உணவை நீயும் பகிர்ந்துக்கிறியா? ரொம்ப நன்றி கஸ்லி. கஸ்லியும் சூச்சுவும் தாம் மற்ற நண்பர்களோட சேர்ந்து நிம்மதியா சாப்பிட்டாங்க. கஸ்லியும் அதுக்கப்புறமா யாருடைய மதிய உணவையும் திருடவே இல்லை. கஸ்லிக்கு நல்ல பொருட்களை வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். அவன் நண்பர்கள் கிட்ட அவனுக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது இருந்தா அவன் கேட்டு வாங்கிப்பான். சாச்சா, எனக்கு உன் பென்சில் பிடிச்சிருக்கு.
அதை எனக்கு கொடுத்துடு. மனுச்சிட முடியாது கஸ்லி, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பென்சில். கஸ்லியோட நண்பர்கள் அவன் கேட்டதை அவனுக்கு கொடுக்கலன்னா அப்ப கஸ்லி ஒரு தப்பு பண்ணுவான். அவங்க கவனிக்காத நேரத்துல அவ அதை எடுத்துப்பான். மிஸ் டாரதி கஸ்லியோட இந்த பழக்கத்தை கவனிச்சாங்க. அத பத்தி அவங்கிட்ட பேசவும் முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்ப கஸ்லி ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நடிச்சான். உன் நண்பர்களோட பொருட்களை எடுக்கிறது ரொம்ப தப்பு கஸ்லி. நான் தான் எந்த பொருளையும் எடுக்கலையே மிஸ் டாரதி. ஒரு நாள் கஸ்லி ஒரு புதிய பென்சில் ஷார்ப்னரை ஸ்கூலுக்கு கொண்டு வந்தான். அத தன்னோட டெஸ்க் மேல வச்சுட்டு விளையாட கிளம்புனா. அப்ப சாச்சா கஸ்லிக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சான். கஸ்லி திரும்ப வந்தப்ப அவன் பென்சில் ஷார்ப்னரை காணும். பென்சில் ஷார்ப்னர் காணாம போயிடுச்சு. யாரோ திருடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாச்சாவும் மத்த பசங்களும் கிளாஸ்க்கு திரும்பி வந்தப்போ கஸ்லி வேதனை படுறத பார்த்தாங்க. என்ன ஆச்சு கஸ்லி? என்னோட புது பென்சில் ஷார்ப்னர் காணோம், யாரோ அத திருடி இருக்காங்க. கவலைப்படாத கஸ்லி, நம்ம நண்பர்கள் யாரும் திருட மாட்டாங்க. அதனால உன் பென்சில் ஷார்ப்னர் இங்கே இங்கே தான் இருக்கும். பசங்க எல்லாரும் கஸ்லியோட பென்சில் ஷார்ப்னரை தேடிக்கிட்டு இருந்தாங்க. மொத்த கிளாஸ் ரூமையும் அவங்க அலசி ஆராய்ஞ்சாங்க. அப்போதான் சாச்சா அத ஒரு டெஸ்க்கு கீழே பார்த்தான். உன் பென்சில் ஷார்ப்னர் எங்க இருக்கு கஸ்லி? அது டெஸ்க்ல இருந்து விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பென்சிலுக்கும் இந்த மாதிரி தான் ஏதாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பென்சில் ஷார்ப்னர் கிடைச்சதை நினைச்சு கஸ்லி சந்தோஷப்பட்டான். ஆனா அவன் நண்பர்கள் பொருட்களை திருட்டதுக்கு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஏன்னா அவன் செஞ்சது பெரிய தப்பாச்சு. அது மட்டுமா, அவங்க எல்லாரும் அவனுடைய நெருங்கிய நண்பர்கள். அடுத்த நாளே கஸ்லி அவன் நண்பர்கள் கிட்ட இருந்து எடுத்த பொருட்களை திருப்பி கொடுத்துட்டான். என்ன மன்னிச்சிடு சாச்சா, நான் தான் உன்னோட பென்சிலை எடுத்தேன். ஓ, எனக்கு ரொம்ப பிடிச்ச பென்சில் உன்கிட்ட தான் இருந்துச்சா கஸ்லி? அப்பதான் கஸ்லி மத்தவங்க பொருட்கள் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியங்கறத புரிஞ்சுக்கிட்டான். அதுல இருந்து அவன் எந்த பொருளையும் திருடுறதே இல்ல. கவலைப்படாத ஒலிவியா, நீ பயப்படாம போ, உனக்கு அங்க நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. எல்லா பசங்களும் நல்ல எண்ணங்களோட விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கர்ஸ்லி பிளே கிரவுண்டுக்குள்ள நுழைஞ்சான். எனக்கு அந்த பொம்மை வேணும், அத வாங்கி தராம நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன். கர்ஸ்லி, ஒழுங்கா நல்ல புள்ளையா நடந்துக்க. பொண்ணுக்குட்டி, நீ இந்த பால வச்சு விளையாடு.